வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். காலிவுட்லேருந்து பாலிவுட் வரைக்கும் நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் பற்றி சொல்கிறதுக்காக நான் இங்கே ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு தெரியும், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போலாம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதே பெரிய ப்ராசஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, அப்புறம் அந்த டேட்டை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஃபேன்ஸ் என்ன தான் டிசப்பாயிண்ட் ஆனாலும் படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமாவில் நடந்துட்டுருக்கு, அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன் ஹேஷ்டேக் காலிவுட் அப்டேட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய். அட்லி டைரக்ஷன்ல ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் பிலிமா உருவாகிட்டு இருக்கிற அன்டைட்டல் ப்ராஜெக்ட்ல விஜய் மெயின் லீட்ல நடிச்சிட்டு இருக்காரு. நயன்தாரா, விவேக், ஜாக்கி ஷ்ராஃப், கதிர், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம விஜய் கோச்சிங் கொடுக்கிற ஃபுட்பால் டீமுக்கு கேப்டனா இந்துஜா நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு, ஜி கே விஷ்ணு சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்றாரு, அண்ட் ரூபன் எடிட்டிங் ஹேண்டில் பண்றாரு. படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விக்ரம். விக்ரம் சாமி ஸ்கொயர் படத்துக்கு அப்புறமா கடாரம் கொண்டான் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த இயரோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிலிமா இருக்கிற இந்த படத்தை ராஜேஷ் எம் செல்வா டைரக்ட் பண்ணிருக்காரு. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற இந்த படத்துக்கு ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. பிரெஞ்சு பிலிம் பாயிண்ட் பிளாங்கோட அபிஷியல் ரீமேக்கா உருவாகி இருக்கிற இந்த படத்துல அக்ஷரா ஹாசன் இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளை மே 1 ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சூர்யா. செல்வராகவன் டைரக்ஷன்ல NGK, கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல காப்பான், கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல உருவாகிட்டு இருக்கிற காப்பான் படத்துல மோகன்லால், ஆர்யா, சாய்ஷா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டா இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருக்கு. இப்போ இந்த படத்தை August 31 ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விஷால். அயோக்யா படத்துக்கு அப்புறமா விஷால் சுந்தர்சி டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததா மிஷ்கின் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் 2017 ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் அடிச்ச துப்பரிவாளன் படத்தோட செகண்ட் பார்ட்டா உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா. கனா படத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகேயனோட எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற படம் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா. கார்த்திக் வேணுகோபால் டைரக்ட் பண்ணிருக்கிற இந்த படத்துல ரியோ, ஷிரின் கஞ்ச்வாலா, நாஞ்சில் சம்பத், ராதா ரவி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் படத்துக்கு ஷபீர் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. இப்போ படத்தோட ஒர்க்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டுதாவும் படத்தை மே மந்த் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு சோஷியல் மீடியா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியால ப்ரொமோஷனலா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட சோஷியல் மீடியால என்னென்ன மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் வைரலா போயிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய் சேதுபதி. தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஹீரோவாக மாறியிருக்கிற விஜய் சேதுபதி சூப்பர் டீலக்ஸ் படத்தோட சக்ஸஸுக்கு அப்புறமா அருண்குமார் டைரக்ஷனில் சிந்துபாத் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. டிராவல் பேஸ்ட் ஆக்ஷன் பிலிமா உருவாகி இருக்கிற இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு, அண்ட் அஞ்சலி ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதியோட சன் சூர்யா இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தை May 16 ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் மணிரத்னம். டைரக்டர் மணிரத்னம் செக்கச்சிவந்த வானம் படத்துக்கு அப்புறமா பொன்னியின் செல்வன் நாவல பேஸ் பண்ணி படம் எடுக்கிறதுக்கான ஒர்க்ஸ்ல இருக்காரு. இந்த படத்துல அமிதாப் பச்சன், விக்ரம், ஜெயம் ரவி, கார்த்தி, ஐஸ்வர்யா ராய், கீர்த்தி சுரேஷ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ சத்யராஜ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல பழைய பழுவேட்டரையரா சத்யராஜ் நடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சந்தானம். தில்லுக்கு துட்டு 2 படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா சந்தானம் ஜான்சன் கே டைரக்ஷன்ல A1 படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சர்க்கிள் பாக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துல தாரா அலிஷா பெரி ஃபீமேல் லீட்ல நடிச்சிட்டு இருக்காங்க. மொட்ட ராஜேந்திரன், சாய்குமார் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ரொமான்டிக் காமெடி ஜானர்ல உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இப்போ படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு.
படத்தை மே ஆர் ஜூலைல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் கார்த்தி. கார்த்தி தேவ் படத்துக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்லயும் பாக்கியராஜ் கண்ணன் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்லயும் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததா ஜித்து ஜோசப் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்துல ஜோதிகா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த படம் த்ரில்லர் ஜோனல் உருவாக போறதாவும் இந்த படத்துல கார்த்தியும் ஜோதிகாவும் பிரதர் அண்ட் சிஸ்டரா நடிச்சிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் கலவாணி டூ. டைரக்டர் சர்குணம் சண்டே வீரன் படத்துக்கு அப்புறமா கலவாணி டூ படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. இந்த படத்துல விமல், ஓவியா, ஆர்ஜே விக்னேஷ்காந்த் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. வில்லேஜ் பேக்ட்ராப்ல ரொமான்டிக் பிலிமா உருவாகி இருக்கிற இந்த படத்துக்கு ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. அண்ட் இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்பெல்லாம் நிறைய படங்களை மல்டி லாங்குவேஜஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க. மாதவனோட ராக்கெட்ரி, அனுஷ்காவோட சைலன்ஸ், விஜய் தேவர்கோனோட அன்டைட்டில் ப்ராஜெக்ட்னு நிறைய படங்களை மல்டி லாங்குவேஜஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மற்ற லாங்குவேஜஸ்ல யார் யார் என்னென்ன படம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹேஷ்டாக் அக்கம் பக்கம்ல பாக்கலாம். இன்னைக்கு அக்கம் பக்கம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் பிருத்விராஜ். பிருத்விராஜ் லூசிஃபர் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ரீசெண்டா ரிலீஸ் ஆகி இந்த படம் பெரிய ஹிட் ஆகி இருந்தது. இந்த படத்துக்கு அடுத்ததா பிருத்விராஜ் ஐயப்பனும் கோசியும் படத்துல ரிட்டையர்ட் ஆர்மி ஆபிசரா நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்துல பிஜு மேனன் இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்கிறாரு. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சிவராஜ் குமார். கன்னடாவோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிலிமா இருக்கிற ருஸ்தம் படத்துல சிவராஜ் குமார் மெயின் லீட்ல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துல விவேக் ஓபராய், ஸ்ரத்தா ஸ்ரீநாத், மறைந்த இயக்குனர் மகேந்திரன் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஏபிசிடி. மலையாளம் பிலிம் ஏபிசிடியோட ரீமேக்கா தெலுங்குல ஏபிசிடி படம் உருவாகி இருக்கு. அல்லு சிரீஷ் மெயின் லீட்ல நடிச்சிருக்காரு, ருக்ஷார் ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க, அண்ட் சஞ்சீவ் ரெட்டி படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பார்த்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா.